அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா August 16 டியூஸ்டே. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங், 39,300 மேலே கொடுத்துச்சு. பட் அதுக்கப்புறம் சடனாக மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆனதுலேருந்து ஃபுல்லாக இறங்கிட்டு தான் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோசிங்கில் பாருங்கள், நமக்கு ஃப்ரைடே எப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்தது வந்து ஒரு பை கால் வந்தபடி க்ளோசிங் கொடுத்துச்சு. அதனால் நமக்கு அந்த பையிங் மொமெண்டம் இன்றைக்கும் வந்து கண்டினியூ ஆகுது. மார்க்கெட் இன்னமும் பாசிட்டிவாக இருக்கிறதுனால இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும். ஸோ அது வந்து ட்ரெண்ட் மாறும்போது மட்டும்தான் வரும். கரண்ட்டில் இப்போ பை ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ அப்போ நமக்கு ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் கால் ஜென்ரேட் ஆகும். வெயிட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு லைவாகவே ஷோ பண்ணுறோம். ஸோ நீங்கள் லைவ்லேயே பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மார்க்கெட் அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு ரேலி இருந்துச்சு, மார்க்கெட் மேலே போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 11 o'clock அப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் இறங்க ஆரம்பிக்குது. ஸ்லோவாக மார்க்கெட் இறங்க ஆரம்பித்ததில் நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட் கிடைக்குது. ஸோ 9:15 இப்போ 11:15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எஸ்டர்டே மார்க்கெட்னுடைய அந்த பாசிட்டிவ்னஸ் தான் போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 11:19 சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நமக்கு இன்டிமேட் பண்ணுறக்காண்டி ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல்லர் 39,376.30 அப்படின்ட்டு என்ட்ரி பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கு. கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் ஸ்டாப்லாஸ் லைன். ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைன் தான் ஃபஸ்ட் டாரட் ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணி வெளியே வரக்கு. செகண்ட் டாரட் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் மார்க்கெட் நல்லா டவுன் போகும்னு நினச்சா செகண்ட் டாரட் வெயிட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இதில் ஃபியூச்சர் ட்ரேடர் இதில் வர என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஒரு ஆப்ஷன் ட்ரேட் தான் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்து பை பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் மேலே போதுனா கால் ஆப்ஷன், கீழே இறங்குதுன்னா புட் ஆப்ஷன். நமக்கு இப்போ செல் கால் தான் வந்திருக்கு, கீழே இறங்க போதுன்னு இன்டிமேஷன் வந்திருக்கு, அதனால் நம்ம புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கிடைச்சிருக்க என்ட்ரி பாயிண்ட் 39,376.30 தான் என்ட்ரி பாயிண்ட். இதில் நமக்கு ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைன் தான் ஃபஸ்ட் ஆரட், அது பார்த்தீங்கன்னா 39,277. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 99 point பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த 99 point எப்படி பிரேக் அவுட் பண்ணுது, மார்க்கெட் எந்த அளவுக்கு ரியாக்ஷன் தருது, எப்படி ரியாக்ட் கொடுத்து மார்க்கெட் எப்படி போகுதுன்றதை வெயிட் பண்ணியே பார்க்கலாம். ஸோஃபார் நாங்கள் பார்த்த வரைக்கும், நாங்கள் மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து ட்ரேடிங் போகுது. ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மார்க்கெட் மூவ்மெண்ட்டே தருது. ஒவ்வொரு கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டில் கூட பாருங்க, அந்த கேண்டில் எல்லாமே வந்து சின்ன சின்ன மூவ்மெண்ட் தான் வந்து கொடுக்குது. ஒரு 20 point, 30 point இந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் கொடுத்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கினதில் நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு இந்த சார்ட் வந்து இன்டிமேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த சார்ட் என்ன பண்ணணும்னா எவ்ரிடே டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்து கேண்டில்ஸ் பிரேக் அவுட் ஆகும்போது ட்ரெண்ட் மாறுது அப்படின்றத இன்டிமேஷன் நமக்கு கொடுக்கும். நமக்கு அந்த மாதிரி இப்போ கிடைச்ச ஒரு செல் கால் பார்த்தோம், கிடைச்ச அந்த செல் கால் பாருங்கள், நம்ம பேசிகிட்டு இருந்த அந்த 2 minutes கேப்லே டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 100 point மேலே பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைட் இறங்கினால நமக்கு 100 point மூவ்மெண்ட் வித்தின் 2 minutes ஆஃப் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் 39,000 புட் ஆப்ஷன். ஸோ ஒரு புட் ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணலாம், ஏன்னா அப்போ தான் வந்து ஆப்ஷன் பையர்ஸுக்கு வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்றனால ஆப்ஷனை காட்டணும். இது 594 பை கால் வந்திருக்கு, வந்தது பார்த்தீங்கன்னா 700 ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. நல்ல ஒரு மொமெண்டம் இருந்துச்சு, அதனால் நமக்கு ரொம்ப ஈஸியாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனில் நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணுது. அதே மாதிரி நாங்கள் காட்டுற ஆப்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இந்த மணி ஆப்ஷன்னா வந்து ஷோ பண்ணுறோம். ஒரு டைரக்ட் ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.